கலை அறிவியல் பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு வரும் 31ஆம் தேதி வரை விடுப்பு உயர்கல்வித்துறை உத்தரவு நாமக்கல் பரமத்திவேலூர் வாழைத்தார் ஏலசந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விற்பனை அமோகம் விலை உயர்ந்து விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி சீர்காழி அருகே பாரம்பரிய நெட்டி மாலை தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள கிராம மக்கள் போதிய வருவாய் கிடைக்கவில்லை என வேதனை ஓமலூர் கரும்பு ஆலைகளில் அச்சு வெள்ளம் தயாரிக்கும் பணிகள் தீவிரம் விலை உயர்ந்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி சேலம் ஆத்தூர் பகுதியில் வீசிய பலத்த காற்றால் பயிர்கள் சேதம் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் மண்ணில் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலை மண்பாண்ட விற்பனை குறைந்துள்ளதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் வேதனை பாரம்பரியத்தை காக்க மக்கள் மண்பாண்டங்கள் வாங்க கோரிக்கை தருமபுரியில் விற்பனைக்கு தயாராகும் பல வண்ண கலர் கோலப்பொடிகள் கோலப்பொடிகளை தயாரித்து உலர வைக்கும் பணியில் இரவு பகலாக ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் ஆத்தூர் கூட்டுறவு சங்கத்தில் 5.5 கோடி ரூபாய்க்கு பருத்தி ஏலம் தேவை அதிகரித்துள்ளதால் அதிக விலை போனதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தருமபுரியில் பூக்கள் விலை கடும் வீழ்ச்சி சம்மங்கி பட்டன் ரோஸ் உள்ளிட்ட பூக்களை சாலையில் கொட்டும் விவசாயிகள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 10க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை இலங்கை கடற்படை விரட்டியடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் புகார் வலைகளை வெட்டி சேதப்படுத்தியதால் நஷ்டம் என வேதனை பொங்கல் பண்டிகைக்காக சென்னையிலிருந்து இன்று காலை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் ஜனவரி 16 முழு ஊரடங்கு என்பதால் பேருந்து முன்பதிவு செய்தவர்களுக்கு கட்டணம் திருப்பித் தரப்படும் என போக்குவரத்து துறை தகவல் இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 1,68,063 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில் ஒமிக்ரானால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4,461 அதிகரித்துள்ளது இலங்கையில் இந்தியாவின் உதவியுடன் செயல்படுத்தப்பட்ட குளிரூட்டப்பட்ட சொகுசு ரயில் சேவை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 31.06 கோடியாக அதிகரித்துள்ளது வங்காளதேசத்தின் தென்கிழக்கில் காக்ஸ் பஜார் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த ரோஹிங்கியா அகதிகள் முகாமில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1,200 குடிசைகள் இருந்து சேதமாயின மெக்சிகோவில் 3 பேருக்கு புதிய வைரஸான புளோரோனா தொற்று உறுதியாகியுள்ளது கொரோனாவுக்கு எதிராக தடுப்பூசி போடுவது ஒரு தார்மீக கடமை என்று போப் பிரான்சிஸ் கருத்து தெரிவித்துள்ளார் வடகொரியா ஒரே வாரத்தில் 2வது முறையாக இன்று மீண்டும் ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளது துருக்கி நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 65,236 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 83,843 உயர்ந்துள்ளது
அமெரிக்காவில் இதுவரை 7.5 கோடி பேருக்கு 3வது டோஸ் பூஸ்டர் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியன் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் டெல்லியில் இன்று தொடங்குகின்றன. தமிழகத்தில் அனைத்து பொறியியல், கலை, அறிவியல், பாலிடெக்னிக் உள்ளிட்ட படிப்புகளுக்கான முதுநிலை மற்றும் இளநிலை மாணவர்களுக்கு வரும் 31ஆம் தேதி வரை கல்லூரிகளுக்கு விடுப்பளித்து உயர்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. ஆனால் தமிழக டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் மற்றும் தமிழக கால்நடை அறிவியல் கல்லூரிகளுக்கு இந்த அறிவிப்பு பொருந்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு எழுதவுள்ள 10, 11, 12 வகுப்புகளுக்கு பள்ளிகள் வழக்கம்போல் செயல்படும் எனவும் பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இதற்காக பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல இன்று முதல் 13ஆம் தேதி வரை 16,768 பேருந்துகள் தமிழகம் முழுவதும் இயக்கப்பட உள்ளன. சென்னையிலிருந்து கோயம்பேடு, பூந்தமல்லி, மாதாவரம், கே கே நகர், தாம்பரம், தாம்பரம் ரயில் நிலைய பேருந்து நிலையங்களிலிருந்து 75% இருக்கைகளுடன் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்துகளின் இயக்கம் குறித்து அறிந்து கொள்ள மற்றும் புகார் தெரிவிக்க 944-1-44-50, 944-50-1-44-3-6 ஆகிய எண்களில் பொதுமக்கள் தொடர்பு கொள்ளலாம் என போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அதேபோல் 16ஆம் தேதி முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளதால் முன்பதிவு செய்திருந்த கட்டணம் ஓரிரு நாளில் திருப்பி வழங்கப்படும் அல்லது வேறு தேதிகளில் பயணிக்க திட்டமிட்டுக் கொள்ளலாம் என போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை வருகிற வெள்ளிக்கிழமை தமிழகத்தில் கொண்டாடப்பட உள்ள நிலையில் கரும்பு விற்பனை சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் தொடங்கியுள்ளது. இருப்பினும் விற்பனை மந்தமாகவே இருப்பதாகவும் கடந்த ஆண்டை காட்டிலும் விலை குறைவாகவே விற்பனையாவதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த ஆண்டு 400 ரூபாய் வரை அதிகபட்சமாக விற்பனையாகிக் கொண்டிருந்த கரும்பு இந்த ஆண்டு ஒரு கட்டு 200 ரூபாய் என்ற அளவிற்கு விற்பனை செய்யும் நிலைக்கு தாங்கள் தள்ளப்பட்டதாக தெரிவிக்கின்றனர். மஞ்சள் கொத்து 1 20 ரூபாய்க்கும் சாமந்திப்பூ 1 கிலோ 80 ரூபாய் முதல் 140 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நேற்று 300 ரூபாய் விற்றுனா இன்னைக்கு 250 ரூபாய் 200 ரூபாய்க்கும் போடலாம். கரும்பு என்னன்னு தெரியல, கரும்பு ரேட்டு கம்மியாக விற்குது. போன வருஷம்லாம் 300 ரூபா 400 ரூபா போச்சுண்ணா. இந்த இடம் கரும்பு விளைச்சல் அதிகமாக இல்லை, கரும்பு வரல என்ன காரணம் தெரியல, ரொம்ப கம்மியாக விற்குது. மார்க்கெட்டு ஃபுல்லாக கரும்பாக இருக்குண்ணா. தமிழகத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் விரட்டியடித்து வலைகளை வெட்டி சேதப்படுத்தியுள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அப்பகுதியில் ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 10க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை கற்கள், பாட்டில்கள் கொண்டு எரிந்து விரட்டியுள்ளனர். மேலும் மீனவர்களின் வலைகளை வெட்டி சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் ஒரு விசைப்படகிற்கு 50,000 ரூபாய் முதல் 1,00,000 வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் கவலையடைந்துள்ளனர். தாங்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரியில் பொங்கல் பண்டிகை நெருங்கியதையொட்டி பல வண்ண கோலப்பொடிகள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளன. தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான தைப்பொங்கல் திருநாளன்று அதிகாலையில் பெண்கள் பல வண்ண கோலமிட்டு பொங்கலிட்டு சூரியனுக்கு படைத்து வழிபடுவது வழக்கம். இதனால் தருமபுரியில் பல வண்ண கோலப்பொடிகள் தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. தருமபுரி, ஏக்குள்ள அள்ளி, பழைய தருமபுரி, குண்டல்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அரவை ஆலைகளில் பச்சை, மஞ்சள், சிவப்பு, நீலம் உள்ளிட்ட 10 வகையான நிறங்களில் கோலப்பொடிகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. 1 கிலோ கலர் பொடி 30 ரூபாயிலிருந்து 40 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. பொங்கல் பண்டிகை நெருங்குவதால் கலர் பொடிகளை பேக் செய்து விற்பனைக்கு அனுப்பும் பணி துவங்கியுள்ளது. மேலும் கலர் கோலப்பொடிகள் தயாரித்து அவற்றை உலர வைக்கும் பணியில் தொழிலாளர்கள் இரவு பகலாக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்.
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த மேலவல்லம் கிராமத்தைச் சேர்ந்த பலர் நெட்டி மாலை தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பொங்கல் பண்டிகையின் போது மாடுகளை பாரம்பரியமாக நெட்டி மாலைகளை கொண்டு அலங்கரிப்பது வழக்கம் என்பதால் மேலவல்லம் கிராமத்தில் தற்போது 6 வயது சிறுவர்கள் முதல் 60 வயது வரை அனைவரும் நெட்டி மாலை தயாரிப்பில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். வருடத்தில் 3 மாதங்கள் நெட்டி மாலை தயாரிக்கும் இவர்கள் இதற்காக பல்வேறு பகுதிகளுக்கு சென்று ஏரிகளில் இயற்கையாய் விளையும் நெட்டி குச்சிகளை வெட்டி எடுத்து வருகின்றனர். பின்னர் அவற்றை தரம் பிரித்து சீவி சுத்தம் செய்து பல்வேறு வடிவங்களாக வெட்டி கலர் சாயம் நனைத்து உலர வைக்கின்றனர். நன்றாக உலர்ந்த பின்னர் அவற்றை இணைத்து தாழை நார்களை கொண்டு பல்வேறு வடிவ மாலையாக தயாரிக்கின்றனர். சமீப காலமாக உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் தங்களுக்கு கிடைப்பதில்லை என வருத்தம் தெரிவிக்கும் மக்கள் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். தங்களுக்கு மானியத்துடன் கூடிய வங்கிக் கடன் வழங்க வேண்டும் என்றும் மேலவல்லம் கிராம மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காலகட்டத்துல விதவிதமான டிரெஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஆனா ஆதி காலத்துல மனிதர்களோட ஆடைகள் என்ன மெட்டீரியலை கொண்டு செஞ்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 70,000 வருஷங்களுக்கு முன்ன குளிர்பிரதேசத்தில் வாழ்ந்த மக்கள் கரடி, மான் மற்றும் எருதுகளின் தோலை தான் டிரெஸ்ஸா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஓமலூர் வட்டார கரும்பு ஆலைகளில் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான அச்சு வெல்லம் தயாரிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம், கருப்பூர் ஆகிய வட்டார கிராமங்களில் உள்ள 100 கணக்கான கரும்பு ஆலைகளில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குண்டு வெல்லம், அச்சு வெல்லம், நாட்டு சர்க்கரை தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இங்கு உற்பத்தி செய்யப்படும் வெல்லம் மிகவும் தரமாகவும் சுவையாகவும் இருப்பதால் ஓமலூர் வெல்லத்தை வியாபாரிகள் போட்டி போட்டு வாங்கி செல்கின்றனர். உற்பத்தியாளர்கள் சேலம் லீ பஜார் மற்றும் செவ்வாய்ப்பேட்டையில் உள்ள கரும்பு வெள்ள உற்பத்தி விவசாயி சங்கத்தில் வெல்லத்தை விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் செவ்வாய்ப்பேட்டை வெல்லம் சந்தையில் நடைபெற்ற பொங்கல் பண்டிகை சிறப்பு வெள்ள ஏலத்தில் 30 கிலோ எடை கொண்ட ஒரு சிப்ப வெள்ளத்தின் விலை கடந்த வாரத்திலிருந்து 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை உயர்ந்து காணப்பட்டது. குண்டு வெள்ளம் 1,250 ரூபாய் முதல் 1,300 ரூபாய் வரையும், அச்சு வெள்ளம் 1,450 ரூபாய் முதல் 1,550 ரூபாய் வரையும் விற்பனையானதாக உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். தர்மபுரியில் கொரோனா ஊரடங்கால் பூக்கள் விலை கடும் வீழ்ச்சியடைந்து பூக்களை சாலையில் கொட்டும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் சுமார் 1,500 ஏக்கர் பரப்பளவில் சம்பங்கி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஏக்கருக்கு 5 முதல் 6 டன் வரை மகசூல் கிடைப்பதால் தை மாதத்தில் விற்பனை செய்யும் வகையில் விவசாயிகள் சம்பங்கி பூக்களை சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா ஊரடங்கு காரணமாக வழிபாட்டு தலங்களுக்கு மூடல், நேர குறைப்பு ஆகியவற்றால் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளதாக பூ விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் சம்பங்கி பூக்களின் விலை கடும் வீழ்ச்சியடைந்து கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையாவதாகவும், போதிய விலை கிடைக்காமல் சுமார் 5 டன் பூக்களை சாலையோரம் கொட்டும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கொரோனா பரவலை தடுக்க விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளால் மண்பாண்டங்கள் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளதாக அத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பெரம்பூர், துவரடிமனை, மலையூர், செரியலூர், குசலக்குடி ஆகிய கிராமங்களில் 1,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் காலகாலமாக மண்பானைகள் உற்பத்தி செய்து விற்பனை செய்து வருகின்றனர். சென்ற ஆண்டை போல இந்த ஆண்டும் விற்பனை சரிந்துள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். எப்போட இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அதிகமாக இருந்தது வந்து 2 வருஷமாக கம்மியாகிட்டு தான் வருது ஒழிஞ்சு அதிகரிக்கலை ஒன்றும். எப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏன்னா மக்கள்கிட்டையும் காசு கிடையாது,
இப்படின்னா கொண்டா கொண்டா அவளும் வீட்டில் தான் இருக்கிறாவ. மழை வேற வந்துகிட்டு இருக்குது, அதனால ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு. அந்த காலம் அதிகமாக இருந்துச்சு கையா வரேன், இடையில வந்து கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து அதிகமாக இருக்கு. ஆனால் வந்து இப்போ இந்த கொரோனா இந்த மூணு நாலு வருஷமா மழை காலம், இதனால் வந்து வியாபாரம் வந்து அதிகமாக இல்லை. கஸ்டமர் வந்து எடுக்கிறதும் இல்லை, அவங்க வந்து எடுக்கிறதும் இல்லை, அவங்களுக்கு வியாபாரம் போகலை, அதனால் வந்து அவங்க எடுக்கலை, நாங்கள் வந்து கொடுக்க முடியலை. அதனால் மழையினாலையும் அதிகமாக நாங்கள் பாதிச்சிருக்கிறோம். மேலும் மண்பாண்டங்களை வாங்க பெரும்பாலான மக்கள் விரும்புவதில்லை எனவும் தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சில பேர் விரும்புகிறாங்கப்பா, சில பேர் விரும்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ நாகரிகத்தை பார்க்குறாங்க எல்லாம். நம்ம வந்து தாத்தா பாட்டி இதை வந்து கடைபிடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, அவங்க சில பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. தங்களுக்கு அரசு அறிவித்த கொரோனா வாழ்வாதார நிதி, மழைக்கால நிவாரண நிதி ஆகியவை அறிவித்தபடி கிடைக்கவில்லை எனவும் வேதனை தெரிவிக்கின்றனர். மெல்ல மெல்ல அழிந்து வரும் தமிழர்களின் பாரம்பரிய தொழில்களில் ஒன்றான மண்பாண்ட தொழிலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லவும், மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வு செழிக்கவும் மக்கள் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதே மண்பாண்ட தொழிலாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அரசிட்ட மழை காலத்துக்கு எங்களுக்கு ஏதாவது நிதி கொடுத்தாலும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். மற்ற நாள் எப்படி இருந்துட்டு போகுது, இந்த நாலு மாதத்துக்கு மழை காலத்துக்கு மட்டும் சார். சேலம் மாவட்டம் மாத்தூர் புதுப்பேட்டை வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் பருத்தி ஏலம் நடைபெற்றது. இதில் பிடி ரகம் குவிண்டால் ஒன்றுக்கு 5,800 ரூபாய் முதல் 10,900 ரூபாய்க்கும், பிடி ஹெச் ரகம் 8,200 ரூபாய் முதல் 16,089 ரூபாய்க்கும், கொட்டு ரகம் 3,560 ரூபாய் முதல் 6,509 ரூபாய்க்கும் என மொத்தம் 17,500 மூட்டை பருத்தி 5.50 கோடி ரூபாய்க்கு விற்பனையானது. பஞ்சு விலை அதிகரிப்பு, கனமழையால் பருத்தி அறுவடை பாதிப்பு, பருத்தியின் தேவை அதிகரிப்பு உள்ளிட்டவைகளால் பருத்தி அதிக அளவில் வர்த்தகம் நடைபெற்றதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கடந்த வாரத்தை காட்டிலும் குவிண்டாலுக்கு 100 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை கூடுதலாக விற்பனை போனதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கர்நாடகாவில் நதிநீர் கால்வாயில் இறங்கி தண்ணீர் குடித்த 5 காட்டு யானைகள் கால்வாயிலிருந்து மேலே வர முடியாமல் தத்தளிக்கும் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்டம் ஹூன்சூரில் உள்ள நாகரஹோலே தேசிய பூங்காவிலிருந்து 5 காட்டு யானைகள் தண்ணீர் தேடி பூங்காவிலிருந்து வெளியேறியுள்ளன. இதையடுத்து ஊமந்தூர் கிராமத்தில் லட்சுமண தீர்த்தம் நதியில் உள்ள கால்வாயில் இறங்கி ஆனந்தமாய் தண்ணீர் குடித்துவிட்டு திரும்ப முயன்றபோது கால்வாயிலிருந்து வெளியேற முடியாமல் சிக்கி தவித்துள்ளன. யானைகள் மேலே ஏற முயற்சித்தபோது சறுக்கி மீண்டும் கால்வாய்க்குள் சென்றன. யானைகள் செய்வதறியாது அங்குமிங்கும் ஓடின. இதனை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் கால்வாயில் இறங்கி படிக்கட்டுகள் கட்டப்பட்ட இடத்தை கண்டுபிடித்து யானைகளை வெளியேற்றினர். சென்னை IIT-யில் தற்போதைய இயக்குநர் பாஸ்கர் ராமமூர்த்தி விரைவில் ஓய்வு பெறவுள்ளார். இந்த நிலையில் கணிப்பொறியியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றி வரும் காமகோடி இயக்குநராக விரைவில் பொறுப்பேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இயற்கை வளங்களை பாதுகாத்தல், எதிர்கால சமுதாயத்தின் தேவைகள் திட்டமிடல் போன்றவற்றில் சிறுவர்களுக்கு ஆர்வத்தை தூண்ட புதியுகம் தொலைக்காட்சி மூலம் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த நிலையில் புதியுகம் படைக்க தயாராக இருக்கும் சிறுவர்களுக்கு முதற்கட்டமாக ஜூம் செயலி மூலம் ஊர்கூடி ஊருணி காப்பும் அமைப்பிலிருந்து சமூக செயற்பாட்டாளர் வள்ளிசரண் நெகிழி தவிர்ப்பு மற்றும் பாதுகாப்பான முறையில் அவற்றை அப்புறப்படுத்துவது குறித்து விளக்கினார். ட்ரை வெட்டுன்னு தனித்தனியா வச்சிருக்கோம். அம்மாவட்ட சொல்லி பிரிச்சு ட்ரை வேஸ்ட் ட்ரைல இந்த மாதிரி போட்டு வெட் வேஸ்ட் ஈரக்கழிவுகள் உணவு நம்ம சாப்பிட்ற காய்கறி கழிவுகள் எல்லாம் இதுல போட்டு பிரிச்சு பண்ணிக்கணும். சரியா பாக்கெட் எல்லாம் இருக்குல்ல, அது அது மட்டும் இல்ல, இந்த அப்படி இந்த இதெல்லாம் இருக்குல்ல, நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துக்கோமா கே தெரியுதா, இந்த மாதிரி கவர் எல்லாம் இருக்கா, இதெல்லாம் சின்ன சின்ன பீஸா மைக்ரோ இதுவா பிச்சு போடாம இது எல்லாத்தையும் நீங்க வாங்கும் போது இந்த மாதிரி பெரிய பெரிய டபாஸ் எல்லாம் வருமா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், அதை நல்லா இதை கிளீன் பண்ணிடணும். அதாவது இதுல எதுவும் இருக்கக்கூடாது, ஒரு துணி வச்சு நல்லா கிளீன் பண்ணி ட்ரையா வெயில்ல காய வச்சுக்கோங்க. அதுல இந்த மாதிரி இதெல்லாம் குட்டி குட்டியா இருக்கிற இப்ப நான் எடுத்த இந்த டேக் இதெல்லாம் வந்து நீங்க அதுக்குள்ள போட்டு சேகரிச்சுக்கிட்டே வரணும். சரியா சேகரிச்சு இது மொத்தமா
போட்டுறணும் சரியா அதே மாதிரி மாஸ்க் நம்ம யூஸ் பண்றோமா அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு விருப்பம் உள்ளவர்கள் நன்கொடை வழங்கலாம் என மதுரை மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் மதுரை மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையான 14ஆம் தேதியன்று அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் இதில் சிறந்த மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு பரிசு வழங்க நன்கொடையாளர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் நன்கொடை செலுத்த விருப்பமுள்ளோர் மதுரை மாவட்டம் மற்றும் மாநகராட்சி செய்தி மக்கள் தொடர்பு அலுவலரை மேற்குறிப்பிட்ட எண்களில் தொடர்பு கொண்டு 13ஆம் தேதி மாலை 3 மணி வரை நன்கொடை வழங்கலாம் என ஆட்சியர் அனிஷேகர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் வைகை அணைக்கு வரத்து 948 கன அடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக 69 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது அணையில் நீர் திறப்பு முற்றிலும் குறைக்கப்பட்டுள்ளதால் அணையின் நீர்மட்டம் மீண்டும் 70 அடியை எட்டவுள்ளது தற்போதைய நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 69.75 அடியாக உள்ள அணைக்கு நீர்வரத்து 948 கன அடியாகவும் நீர் திறப்பு 69 கன அடியாகவும் உள்ளது பரமத்திவேலூர் வாழைத்தார் ஏல சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வாழைத்தார்களின் விலை உயர்ந்துள்ளதால் வாழை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் காவிரி கரையோர பகுதிகளான வெங்கரை குச்சிப்பாளையம் பொத்தனூர் வேலூர் அனிச்சம்பாளையம் மோகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1000 மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் வாழை சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதிகாலை முதலே விவசாயிகள் வாழைத்தாறுகளை ஏலச்சந்தைக்கு கொண்டு வந்திருந்தனர் இதில் பூவன் வாழைத்தார் அதிகபட்சமாக ₹400 ரஸ்தாலி வாழைத்தார் ₹300 பச்சை நாடன் வாழைத்தார் ₹150 கற்பூரவள்ளி வாழைத்தார் ₹200 ஏலம் போயின பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வாழைத்தாறுகளின் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஆத்தூர் அருகே பலத்த காற்றின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் மண்ணில் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தலைவாசல் பெத்தநாயக்கன் பாளையம் தம்பம்பட்டி வீரகனூர் கெங்கவள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் 2000 மேற்பட்ட ஏக்கர்களில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்துள்ளனர் இந்நிலையில் ஆத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது மழை மற்றும் பலத்த காற்று வீசி வருகிறது பலத்த காற்றால் கெங்கவள்ளி நடுவலூர் கடம்பூர் கூடமலை பைத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 100 மேற்பட்ட ஏக்கரில் அறுவடைக்கு காத்திருந்த நெற்கதிர்கள் மண்ணில் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை கீழ்பவானி வாய்க்கால் மூலம் பயன்பெறும் பாசன பகுதியில் அறுவடை பணிகள் நடந்து வருகின்றன அறுவடை நடந்த அந்த வயல்வெளிகளில் குறும்பை வெள்ளாடுகள் என 800 ஆடுகளை மேய்ச்சலுக்கு விட்டு வளர்க்கின்றனர் 3 முதியவர்கள் தொடர்ந்து அவர்கள் கோவை ஈரோடு திருப்பூர் என 3 மாவட்டங்களிலும் கிராமந்தோறும் வயல்களில் முகாமிட்டு ஆடுகளை மேய்ச்சலுக்கு விட்டு வளர்த்து வருகின்றனர் அவர்களிடம் 10 ஆடுகளை மேய்ச்சல் இடங்களிலேயே கேரளா வியாபாரிகள் தேடி வந்து கொள்முதல் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் வரும் தைப்பொங்கலுக்கு பின் வரும் கரிநாள்களில் ஆடுகள் அதிக அளவில் விற்பனையாகும் என நம்பிக்கையுடன் அவர்கள் உள்ளனர் தள்ளாத வயதிலும் மற்றவர்களின் உதவியை எதிர்பார்க்காமல் சொந்த உழைப்பில் வாழும் முதியவர்கள் மற்றவர்களுக்கு பாடமாக உள்ளனர் என்பதே உண்மை அரூர் பேருந்து நிலையத்தில் பெற்றோர் இல்லாமல் தவித்த 3 சிறுவனை மீட்டு 2 பெற்றோரிடம் ஒப்படைத்த காவலர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன கிருஷ்ணகிரி மாவட்டம் பாவக்கல் அடுத்த எட்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் அன்பு வசந்தா தம்பதியினர் இவர்களது 3 மகன் சபரி தம்பதியினர் இருவரும் கோயம்புத்தூரிலிருந்து பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊருக்கு திரும்பிய நிலையில் சிறுவன் சபரியை அரூர் பேருந்து நிலையத்தில் தவறவிட்டுள்ளனர் பெற்றோர் இல்லாமல் தவித்த சிறுவனை பொதுமக்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர்
சிறுவனை பாதுகாப்பாக மீட்ட காவலர்கள் 2 மணி நேரத்தில் அவரது பெற்றோரை கண்டறிந்து அவர்களிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து குழந்தையை பாதுகாத்து விரைவாக பெற்றோரிடம் ஒப்படைத்த அரூர் காவல்துறையினரை பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த சிக்கரசபாளைய நியாய விலை கடையில் பொங்கல் பரிசு வாங்குவதற்கு பொதுமக்கள் அலைமுதினர். ஆனால் அவர்கள் முகக்கவசமின்றியும் சமூக இடைவெளியின்றி கூட்டம் கூட்டமாக நின்று பொங்கல் பரிசு தொகுப்புகளை வாங்கியுள்ளனர். பொதுமக்கள் கூடும் இடங்களில் கொரோனா பரவும் அபாயத்தை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் பொது விநியோக திட்ட அதிகாரிகள் அலட்சியத்தால் ரேஷன் கடைகளில் கொரோனா பரவல் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்கரை கோட்டையில் கால்நடைகளுக்கு நோய் பரவுதலை தடுக்க தேவாலயத்தில் பொங்கல் வைத்து சிறப்பு பிரார்த்தனை செய்த நிகழ்வு அனைவரையும் கவர்ந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த தென்கரை கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சில மாதங்களுக்கு முன்பு கோமாரி, அம்மை நோய் மற்றும் மர்ம காய்ச்சல் ஆகியவற்றால் கால்நடைகள் உயிரிழந்து வந்தன. இந்நிலையில் கால்நடைகளை பாதுகாக்க வேண்டி பாத்மா நகரில் உள்ள கார்மேல் அன்னை ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். தேவாலயத்தில் கால்நடைகள் அலங்கரிக்கப்பட்டு பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து கால்நடைகளுக்கு ஜபம் செய்து தீர்த்தம் தெளித்து படையலிட்டனர். இந்த பொங்கல் விழாவில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்ட காவல்துறையினர் சாலை பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு பாடல் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நாடு முழுவதும் இன்று முதல் சாலை பாதுகாப்பு வாரம் கடைபிடிக்க உள்ளது. இந்நிலையில் மதுரை மாவட்ட காவல்துறை மற்றும் தனியார் அறக்கட்டளை இணைந்து உருவாக்கிய சாலை பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு வீடியோ பாடல் வெளியாகியுள்ளது. சாலை விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் சாலை விபத்துகள் நடப்பதை தவிர்ப்பது குறித்தும் அனைவரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வலியுறுத்தியும் இந்த பாடல் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பாடல் பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. கொதையில வண்டிய ஓட்டி பாதையில் மரணம் ஆகாத அவசர புத்தியால ஆம்புலன்ஸில் போகாத வீட்டுல குடும்பம் எல்லாம் காத்திருக்குது நினைச்சுக்கோ ரோட்டுல சாகசங்கள் செய்யணுமா பாத்துக்கோ லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ராசி எத்தனையும் கைவசம் இருக்குதான்னு எப்பொழுதும் செக் பண்ணிக்க 18 வயசுக்குள்ள வண்டி ஓட்ட கூடாதுங்க அப்பா அம்மா ஜெயிலுக்குள்ள போகணுமா புரிஞ்சுக்கோங்க பார்க்கிங்கில வண்டிய நிறுத்தணும் அவசர வண்டி வந்தா விலகணும் அவன சட்டத்தை மதிக்க தோணணும் எதுக்கு ஒளிஞ்சு மறைஞ்சு ஓட்டணும் காவல்துறை நண்பருக்கு சல்யூட் அடிச்சு போயிடலாம் போடுங்க ஹெல்மெட் போடுங்க உங்க உயிரை காக்கத்தான் அலட்சியமே வேணாம் அதன் அவதி நமக்கு தான் போடுங்க ஹெல்மெட் போடுங்க உங்க உயிரை காக்கத்தான் அலட்சியமே வேணாம் அதன் அவதி நமக்கு தான் மதுரை அருகே தனியாக வசிக்கும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் வசிக்கும் இடத்திற்கே சென்று பொங்கல் தொகுப்பு வழங்கி வரும் நியாய விலைக்கடை ஊழியருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மதுரை அருகே செம்பரணி நியாய விலைக்கடையில் பணியாற்றி வருபவர் குருமுனிச்சாமி. இவர் பொங்கல் தொகுப்பை நேரில் வந்து வாங்க முடியாத முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனது சொந்த முயற்சியில் அவர்களது வசிப்பிடத்திற்கே நேரில் சென்று 21 வகையான பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பை வழங்கி வருகிறார். நியாய விலைக்கடையில் விநியோகம் நேரம் முடிந்து இதற்கென தனியாக நேரம் ஒதுக்கி இவர் செய்து வரும் சேவையை பலரும் பாராட்டி வருகின்றனர். தூத்துக்குடி புதியம்புத்தூர் காவல் எல்லைக்குட்பட்ட கனரக வாகன யார்டு பகுதியில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது அங்கு நிறுத்தப்பட்டிருந்த லாரி ஒன்றில் 20 டன் செம்மரக்கட்டைகள் ஆந்திராவிலிருந்து கொண்டுவரப்பட்டு
வெளிநாட்டுக்கு கடத்தப்படுவதற்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. அதன் மதிப்பு சுமார் 10 கோடி ரூபாய் வரை இருக்கும் என கூறப்படுகிறது. இது தொடர்பாக யார்டு உரிமையாளர் மற்றும் லாரி உரிமையாளர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த பூவை சின்ராசு, இளையராஜா, சக்திவேல் உள்ளிட்ட 3 பேரும் வழிப்பறி, கொலை முயற்சி, அடிதடி என பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். இதையடுத்து பொதுமக்களின் பாதுகாப்பை கருதி அம்மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி அவர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே குடிமைப் பொருள் புலனாய்வுத்துறை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த ஒரு லோடு ஆட்டோவை சோதனை செய்ததில் அதில் 40 மூட்டை ரேசன் அரிசி இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அந்த லோடு ஆட்டோவை ஓட்டி வந்த துரை மாணிக்கம், நெடுஞ்செழியன் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். முன்னதாக அவர்கள் கொண்டு வந்த ரேசன் அரிசி மற்றும் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டன.